ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தோம்னா பொது தமிழ் பாடப்படுறதான் அதிக கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலில் பொது தமிழ்லேருந்து தான் அதிக டெஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ரெண்டாவது டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி ஒரு டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியாச்சு இந்த இருபத்தி ஒரு டெஸ்ட்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் எளிமையாக பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண அனைத்து டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் ஆன்சர் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டோம்னா முல்லைப்பாட்டு இப்போ ஃபஸ்ட் கேள்வி ராஜராஜ சோழன் விழாவை பாடியவர் யார் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் இரண்டாவது கேள்வி நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் ஆன்சர் பெயர் தெரியவில்லை நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை மூன்றாவது கேள்வி தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னா சேக்கிலார் நான்காவது கேள்வி திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஈசான தேசிகர் ஐந்தாவது கேள்வி தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்துப் பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் ஆறாவது கேள்வி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்துப் பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார் ஆன் சார் பலபட்டை சொக்கநாதர் அது பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்துப் பரணியை ஏற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பலபட்டை சொக்கநாதர் ஏழாவது கேள்வி உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை ஆன் சார் களிவெண்பா அப்போ உலா வந்து என்ன பாவால் பாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா களிவெண்பா எட்டாவது கேள்வி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியா என்று கூறியவர் ஆன்சர் சார் பேரறிஞர் அண்ணாதுரை அது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று கூறியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணாதுரை ஒன்பதாவது கேள்வி ஆயிரம் ஆணைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது ஆன்சர் பரணி பத்தாவது கேள்வி தவறானவற்றை தேர்வு செய்க குமரகுருவரின் நூல்கள் ஆன்சர் வேதியர் ஒழுக்கம் அது குமரகுருவரின் நூல்களில் இல்லாத ஒன்று பார்த்தோன்னா வேதியர் ஒழுக்கம் அப்போ குமரகுருவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கந்தர் கழிவண்பா நீதிநெறி விளக்கம் சகலகலா வள்ளி மாலை பதினோராவது கேள்வி உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஜெயங்கொண்டார் அது உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் பன்னிரெண்டாவது கேள்வி மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் ஆன்சர் கலம்பகம் இப்போ மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் அப்படின்னா களம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவன் பதிமூன்றாவது கேள்வி கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை ஆன்சர் கலித்தாலிசை கலிங்கத்து பரணி வந்து கலித்தாலிசையால் பாடப்பட்டது பதினான்காவது கேள்வி பிரபந்தம் என்பதன் பொருள் ஆன்சர் நன்கு கட்டப்பட்டது பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது என்ற பொருள் பதினைந்தாவது கேள்வி தமிழரசி குரவஞ்சியை இயற்றியவர் ஆன்சர் வரத பிள்ளை அது பதினைந்தாவது கேள்வி தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் யார் அப்புடின்னா வரதனஞ்சிய பிள்ளை பதினாறாவது கேள்வி தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார் ஆன்சர் அறியப்படவில்லை தமிழ் விடு தூதின் ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை பதினேழாவது கேள்வி மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் ஆன்சர் குமரகுருபர் மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் அப்படின்னா குமரகுருபர் பதினெட்டாவது கேள்வி முக்கூடற்பல் எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது ஆன்சர் திருநெல்வேலி முக்கூடற் எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது அப்படின்னா திருநெல்வேலி பத்தொன்பது கேள்வி திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது ஆன்சர் காடைச்சம்பா திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது ஆன்சர் காடைச்சம்பா இருபதாவது கேள்வி தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் ஆன்சர் பல்லு தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் ஆன்சர் பல்லு இருபத்தி ஓராவது கேள்வி ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஆன்சர் ஏழு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் உள்ள பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னா ஏழு இருபத்தி இரண்டாவது கேள்வி குமரகுருபர் எம் ஒழிகளில் புலமமிக்கவர் ஆன்சர் தமிழ் வடமொழி இந்துத்தானி இருபத்தி மூன்றாவது கல்வி முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார் ஆன்சர் கருணாகர தொண்டைமான் முதர் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான் இருபத்தி நான்காவது கல்வி பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது ஆன்சர் ஒரிசா பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னா ஒரிசா இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அறிமதி தென்னகன் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அறிமதி தென்னகன் இது உங்களுக்கான கேள்வி நருந்தொகை என்ற அறநெறி கருத்துக்களை கூறும் நூல் யாருடையது இந்த கேள்விக்கான விடையை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி